அகிலம் நேய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாட்டத்தில் இயங்கும் அரசு நிறுவனங்களை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு தாரை வாக்கின்ற நடவடிக்கை தற்போது இடம்பெற்று வருகிறது என மக்கள் விடுதலை முன்னணியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். கடந்த வியாழக்கிழமை கத்தியொன்றால் வெட்டி 7 வயது குழந்தையை கடுமையாக காயப்படுத்திய சந்தேக நபரை போலீசார் கைது செய்துள்ளார்கள். கந்தக்கெட்டிய போலீசார் மற்றும் பிரதேசவாசிகள் இணைத்து மேற்கொண்ட தேடுதலின் போது காட்டுப்பகுதியில் மறைந்திருந்த குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் மீக கிவுள்ள வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபரின் தாக்குதலுக்கு இலக்கான குழந்தை பலத்த வெட்டுக்காயங்களுடன் பதுளை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு 7 மணித்தியாள சத்திர சிகிச்சையின் பின்னர் காப்பாற்றப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுதின பிரிவினைச் சேர்ந்த மேலும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டலஸ் அழகப்பெரும தலைமையிலான அணியில் இணையுள்ளதாக தெரிய வருகிறது. இவர்கள் விரைவில் டலஸ் அணியுடன் இணைவார்கள் எனவும் கூறப்படுகிறது. ஸ்ரீலங்கா பொதுதின பிரிவினவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான டலஸ் அழகப்பெரும, ஜிஎல் பீரிஸ் உட்பட 13 பேர் கடந்த புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்தனர். இந்த குழுவினர் புதிய அரசியல் அமைப்பு ஒன்றை உருவாக்கும் அடிப்படை வேலை திட்டங்களை உருவாக்கியுள்ளார்கள். அக்டோபர் மாதம் வரையிலான எரிபொருளை கொள்வனவு செய்வது தொடர்பில் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் தலைமையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றதாக தனது டுவிட்டர் பதிவில் கஞ்சன விஜயசேகர பதிவிட்டுள்ளார். செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களுக்கான எரிபொருள் தேவை, போக்குவரத்து திட்டங்கள், எரிபொருள் இருப்புகள் பெறுவதற்கான நிதி வசதிகள் தொடர்பில் இதன்போது மதிப்பாய்வு செய்யப்பட்டதாக அவர் இந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அதிபர் கோட்டபாயாவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என ஆசிரியர் சங்கத்தின் பிரதம செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்போன்றிலே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்ததாவது, கோட்டபாய ராஜபக்ச மீண்டும் நாட்டிற்கு வந்துள்ளார். எனவே கோட்டபாய தொடர்பில் நீதியான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். ஸ்ரீலங்காவின் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கம் இன்னும் 6 மாத காலம் மாத்திரமே ஆட்சியில் இருக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள பொருளாதார மற்றும் அரசியல் பிரச்சினைகளுக்கு ரணில் விக்ரமசிங்கே அரசாங்கத்திடம் எந்த ஒரு தீர்வும் இல்லை என்பதால் அவரது ஆட்சிக்காலம் மிக குறுகியதாக அமையும் எனவும் அவர் கூறியுள்ளார். கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே வாசுதேவ நாணயக்காரர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நாடு திரும்பியுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச மீண்டும் அரசியலுக்கு வருவதற்கு ராஜபக்ச குடும்ப உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதியை நாடாளுமன்ற உறுப்பினராக நியமித்து அவருக்கு பிரதமர் பதவி வழங்க வேண்டும் என மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான குடும்ப உறுப்பினர்கள் குழுவிடம் பொதுஜன பிரிவினவின் உறுப்பினர்களின் குழு யோசனை முன்வைத்துள்ளது. இருப்பினும் அதற்கு மஹிந்த குடும்பத்தினர் கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதன்போது கோட்டபாய ராஜபக்ச அரசியலில் ஈடுபட்டு தேவையற்ற பிரச்சினைகளை உருவாக்காமல் சுதந்திரமாக வாழ்வதையே இன்று செய்ய வேண்டும் என மஹிந்த தெரிவித்துள்ளார். இன்று மொற்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து மத்திய வங்கி ஆளுநருக்கு எதிராக சதித்திட்டத்தை அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாகவும் மத்திய வங்கியின் ஆளுநர் பதவிக்கு நண்பர் ஒருவரை நியமிப்பதற்காக அது இடம்பெறுவதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். சிலர் தற்போதைய மத்திய வங்கி ஆளுநரின் குடியுரிமை குறித்து கேள்வி எழுப்பிறார்கள் என தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர், வரலாற்றில் இரட்டை குடியுரிமை பெற்றவர்களை மத்திய வங்கியின் ஆளுநராக நியமித்தது யார் என்பது நாட்டுக்கே தெரியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய வங்கியின் ஆளுநர் திருமணத்திற்கு செல்வதாக கூறி நாட்டை விட்டு வெளியேறியதாக தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர், அவரை இன்று வரை நாட்டுக்கு அழைத்து வர முடியவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் மின்சாரம் வழங்கல் தொடர்பான சகல சேவைகள், பெட்ரோலிய உற்பத்திகள், எரிபொருள் விநியோகம், சுகாதார சேவைகள் ஆகியன அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் குறித்த சேவைகள் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. ஜனாதிபதியின் ஆணைக்கு அமைக்க ஜனாதிபதியின் செயலாளரால் நேற்றைய தினம் இது தொடர்பில் அதிவிசேட வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது.
சர்வதேச நாண நிதியத்திற்கும் இலங்கைக்கும் இடையிலான பணியாளர் மட்ட ஒப்பந்தத்தை வரவேற்பதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் இலங்கைக்கான பிரதிநிதிகளின் குழு தெரிவித்துள்ளது. டுவிட்டர் செய்தி ஒன்றில் இந்த உடன்படிக்கையை ஐரோப்பிய ஒன்றியம் வரவேற்றுள்ளது. அத்துடன் பொது நிதி மேலாண்மை மற்றும் ஏற்றுமதி தொழில்கள் உட்பட பசுமை பொருளாதாரம் ஆகியவற்றை தொடர்ந்தும் இலங்கையுடன் ஒத்துழைப்பு எதிர்பார்ப்பதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் இலங்கைக்கான பிரதிநிதிகளின் குழு தெரிவித்துள்ளது. இலங்கையில் மேலும் 4 பேர் கொரோனா தொற்றினால் உயிரிழந்துள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்று முன்தினம் இடம்பெற்ற இந்த மரணங்கள் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாட்டில் பதிவான மொத்த கோவிட் இறப்புகளின் எண்ணிக்கை 16,707 ஆகும். நிரந்தர அமைச்சரவை நியமனங்கள் மேலும் தாமதமாகும் என அரசாங்க தகவல் தெரிவிக்கின்றன. அமைச்சரவை அமைச்சு பதவிக்கான ஸ்ரீலங்கா பொதுதின பிரமன சமர்ப்பித்துள்ள பெயர் பட்டியலில் உள்ள சிலருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள ஆட்சேபனைகள் அமைச்சரவை நியமனத்தை தாமதமாக்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. ராஜாங்க அமைச்சர்கள் நியமனம் இடம்பெறும் என தகவல் தெரிவிக்கின்றன. மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் மற்றும் மட்டு ஊடக அமையம் ஆகியவற்றின் செயலாளரும் சுயாதீன ஊடகவியலாளருமான செல்வகுமார் நிலாந்தினி கொழும்பில் உள்ள பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவுக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத விசாரணை பிரிவினால் நடத்தப்படும் விசாரணை ஒன்றிற்காக வாக்குமூலம் ஒன்றை பெறுவதற்காக எதிர்வரும் 14 காலை 12 கொழும்பு 5 கிருளப்பனை நரேன்பிட்டியில் அமைந்துள்ள பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவுக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அவரது அலுவலகத்தில் டெலோ தலைவர் அவசர சந்திப்பொன்றை மேற்கொண்டுள்ளார். இந்த சந்திப்பு நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் தமிழ் ஈழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், செயலாளர் நாயகம் கோவிந்தன் கருணாகரன் மற்றும் தேசிய அமைப்பாளரும் ஊடக பேச்சாளருமான சுரேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளார்கள். அரசியல் கைதிகள், விடுதலை, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர், கல்முனை வடக்கு பிரதேச செயலகம், களத்தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பில் இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினால் நியமிக்கப்பட்ட மூவரடங்கிய குழுவின் அறிக்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் மருந்து தட்டுப்பாடு குறித்து ஆராய்வதற்காக குறித்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினருக்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கு இடையிலே விசேட கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் அதிபர் அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. தேமா நிறுவனத்தின் கோதுமை மா விலை உயர்த்தப்படாத நிலையில் வெதுப்பக உரிமையாளர் பானின் விலையினை அதிகரிக்க வேண்டிய தேவை இல்லை என யாழ் மாவட்ட கூட்டுறவு வெதுப்பக உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் குணரட்னம் தெரிவித்துள்ளார். பானின் விலை நேற்று அதிகரித்துள்ள நிலையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் பான் விலை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். சாரதி அனுமதி பத்திரங்களில் மாற்றங்களை ஏற்படுத்த மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கமைய சாரதி அனுமதி பத்திரங்களில் உள்ள மெமரி சிப்புகளை நீக்கி QR குறியீட்டு கொண்ட புதிய அட்டையை அறிமுகப்படுத்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் சுமார் 57 பேர் சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொண்டுள்ளார்கள். இந்த சாரதி அனுமதி பத்திரத்தில் சாரதி அடையாளம், ஒட்டக்கூடிய வாகன வகைகள் மற்றும் செல்லுபடியாகும் காலம் சாரதி என்பன நினைவக சிப்பில் பதிவு செய்யப்படுகின்றன. கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையில் 40 மருத்துவர்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக தெரிவிக்கப்படுகிறது. வைத்தியசாலையில் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் ஜே விஜய சூரிய இதனை தெரிவித்துள்ளார். இந்த நிலைமை காரணமாக வெளிநாட்டு தூதுவர்களிடமிருந்து மருந்து வகைகளை பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். கையிருப்பில் உள்ள மருந்துகளை கொண்டு வைத்தியசாலை நடவடிக்கைகளை முடிந்தளவு முகாமித்துவம் செய்து வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். போராட்டம் இடம்பெற்ற காலத்தில் பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடைய பிரபலிய வர்த்தகர்கள் உள்ளிட்ட 80 பேர் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக பாதுகாப்பு தரப்பினர் தெரிவித்துள்ளார்கள். வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றவர்கள் தொடர்பில் பாதுகாப்பு தரப்பினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள். இந்த நபர்களை கைது செய்வதற்கு
இண்டபோல் போன்றவற்றின் உதவிகள் பெற்றுக் கொள்ளப்பட உள்ளதாகவும் இவர்கள் அனைவரும் பல்வேறு வழிகளில் இவ்வாறு வெளிநாட்டுக்கு சென்றுள்ளார்கள் என கூறப்படுகிறது. தங்களுக்கு அச்சுறுத்தல் காணப்படுவதாகவும் போலியான தகவல்களை தூதர்களிடம் கூறி இவர்கள் இவ்வாறு தப்பிச் சென்றுள்ளார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.